தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் வித் சூர்யா நீட் மனுநீதி எக்ஸாம் இந்த இரண்டு ஹேஷ்டாக்ஸ் தான் கடந்த இரண்டு நாட்களா சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம். சோ இந்த விஷயம் குறித்து இன்னும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சிபிரோஸ் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு தி சேனல் சிபிரோஸ். எக்ஸாம் நடக்க இருந்த முந்தைய நாள் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி ஜோதி துர்கா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்திருந்தாங்க. ஐ எம் சாரி, ஐ எம் டயர்ட் மாதிரியான வாசகங்களை உள்ளடக்கிய ஆடியோவையும் லெட்டரையும் பதிவிட்டுட்டு போயிருந்தாங்க. ஜோதி துர்காவை தொடர்ந்து மேலும் ஆதித்யா, மோதிலால், விக்னேஷ்னு மொத்தமா நான்கு மாணவர்கள் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்து தற்கொலை செய்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுவதும் அதிகமா பேசும் பொருளாகவும் மாறிடுச்சு. தற்கொலை அப்படிங்கிற விஷயத்த வந்து யாரும் இங்கே ஆதரிக்கலங்க. இருந்தாலும் அந்த தற்கொலைக்கு தூண்டுதலா இருந்த நீட் எக்ஸாமுக்கு எதிராக நடிகர் சூர்யா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயங்கள் நாம பார்த்தோம்னா, முதல்ல வந்து தேர்வு எழுத போற மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு பதிலா ஆறுதல் சொல்றதுங்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் அப்படின்னு வருந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரசாங்கம் வந்து சமமான வாய்ப்புகளுக்கு பதிலா ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமா நீதிமன்றமே கொரோனா அச்சத்தினால கோர்ட்டை திறக்காம வீடியோ கான்பரன்சிங் மூலமா ஒர்க் ஆகிட்டு இருக்கிற நேரத்துல மாணவர்களை மட்டும் எப்படி நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக அழைக்கலாம் அப்படின்னு வந்து கோர்ட்டை பார்த்தே க்வெஸ்டின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா நடிகர் சூர்யாவோட இந்த விமர்சனம் வந்து நீதிமன்ற கட்டமைப்பை குறைத்து மதிப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு உயர் நீதிபதி வழக்கு தொடரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா நடிகர் சூர்யா மேல நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு ஆறு நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு வந்து கடிதம் எழுதி இருந்தாங்க. சினிமா துறையிலேயுமே வந்து நிறைய இயக்குநர்கள் நடிகர் சூர்யாவுக்கு வந்து ஆதரவுகள் தான் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நீட்டுக்கு மட்டும் இல்லங்க, முன்னாடி இருந்தே கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நடிகர் சூர்யா குரல் எழுப்பிக்கிட்டே தான் இருந்தாரு. குறிப்பா 2017ஆம் ஆண்டு அனிதா அப்படிங்கிற மாணவியோட தற்கொலைக்கு அப்புறமா இன்னொரு அனிதா உருவாக கூடாது அப்படிங்கிற தலைப்புல நீட்டுக்கு எதிராக நடிகர் சூர்யா எழுதின கட்டுரை தமிழகம் முழுவதும் அப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயமாவும் மாறுச்சு. இது மட்டும் இல்லாம அகரம் பவுண்டேஷன் மூலமா ஏழை மாணவர்களுக்கு காலேஜஸ்ல சீட் வாங்கி கொடுக்கறது மூலமாகவும் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது மூலமாகவும் உதவி செஞ்சுட்டு இருந்தாருன்னு வந்து சொல்லலாம். இதுலயும் குறிப்பா இந்த அகரம் பவுண்டேஷன் மூலமா படிச்சு தந்தையை இழந்த ஒரு மாணவியோட பேச்சை கேட்டு நடிகர் சூர்யா வந்து ஸ்டேஜிலேயே கண்ணீர் விட்டதும் இங்கு குறிப்பிட வேண்டிய விஷயம். கடந்த ஆண்டு கூட மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கை கொண்டு வந்தது போது அப்பவுமே வந்து சூர்யா அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே தான் இருந்தாரு. பின்லாந்து மாதிரியான கல்வியில சிறந்து விளங்குற நாடுகள் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வே வைக்கிறது இல்ல. அந்த நேரத்துல 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாம எப்படி தேர்வுகள் நடத்தலாம், பொது தேர்வுகள் நடத்தலாம் அப்படின்னு வந்து சூர்யா க்வெஸ்டின் பண்ணி இருந்ததும் இங்க குறிப்பிட வேண்டிய விஷயம். எத்தனையோ சினிமா நடிகர்கள் நிஜ வாழ்க்கையிலையும் சென்னையில பிளட் வந்த போது ஆகட்டும், இப்ப கொரோனா காலகட்டத்திலே நிவாரணம் வழங்குறது மூலமாகவும் பொதுமக்களுக்கு உதவி செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஆனா மாணவர்களோட எதிர்காலம் கருதி கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்பவுமே குரல் கொடுக்கிற சூர்யா நிஜத்திலையும் ஹீரோ தான். சோ இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய சோசியல் மீடியா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணதை உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் சிபிரோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் நோட்டிபிகேஷன் ஆன் டைம் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.